Hi guys, welcome to Document Series. In the video, we will talk about Stranger Things 4 review. Stranger Things 4, Volume 1 and Volume 2 are released. So, Volume 1 is released, Volume 2 July 1 release. And the Stranger Things web series, you will be able to get all of them. Part 1 lende, like episode 1 lende, ippa varaiku rombave interesting ah ovvoru season ku vera vera storyline poda rombave super ana screenplay oda kondu poirupanga adhe vagaila Stranger Things 4 la vanda first volume romba romba super ah irukku appadina solranga inda web series oda review pathi paathalam vaanga first eduthu orvime vandu continuation ah da varudhu so vandu story vandu vera anga inga pogura varala edhume kedaiyadhu கண்டினியூவா போய்கிட்டே இருக்கு. அதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் கூட லேகே இல்லாம ரொம்ப சூப்பரா ஸ்கிரீன் பிளே எழுதியிருந்தாங்க. எப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த கேங் அந்த நாலு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேங் ரெண்டு ரெண்டு பேரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சிருவாங்க. லைக் பிரிஞ்சிருவாங்க இந்த சென்ஸ் சண்டை போட்டு பிரிய மாட்டாங்க. வேற வேற லொகேஷன்ல ஒரே ஸ்டோரி லைக் டைம் லைன்ல வெப் சீரிஸ் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அது இந்த வெப் சீரிஸுக்கு மிகப்பெரிய பிளஸ். ஏன் அப்படி சொல்றேன்னா எல்லா ஸ்டோரியுமே வந்து கடைசியா லிங்க் பண்றப்போ நமக்கு ஒரு கியூரியாசிட்டி ஒரு கூஸ் பம்ப் சீன்ஸ் சூப்பரா வரும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வெப் சீரிஸ்ல மியூசிக் ரொம்பவே தாறுமாறா போட்டிருக்காங்க. கண்டிப்பா வந்து சவுண்ட் இன்ஜினியருக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். நீங்க இந்த வெப் சீரிஸ் பாக்குறதுன்னா ஒரு நல்ல ஹோம் தியேட்டர்லயோ இல்ல வந்து ஒரு நல்ல ஹெட்செட் போட்டு பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு சீன்லயுமே வந்து வர சவுண்ட் இன்ஜினியரிங் ஒர்க் வந்து நம்மள பிரமிக்க வைக்கணும்னு தான் சொல்லணும். அடுத்ததான் சிஜி. சிஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஸ்டேஷன் திங்ஸோட மெயின் கான்செப்டே வந்து அப்சைட் டவுன் வேர்ல்ட பத்தி தான் இருக்கும். அந்த அப்சைட் டவுன் வேர்ல்டுக்கு போகிறப்போ நமக்கு கொஞ்சம் கூட நார்மல் வேர்ல்ட் மாதிரி ஃபீல் பண்ணாத மாதிரி ரொம்பவே வந்து கலர் கிரேடிங் எல்லாம் சூப்பரா பண்ணி அவ்வளோ அழகா எடிட்டிங்கும் பண்ணியிருக்காங்க. முக்கியமா சொல்லணும்னா அந்த ஆக்டர்ஸ் போக போக வந்து அவங்களுக்கு வயசாகிட்டே போகுது. அதாவது ஃபர்ஸ்ட் சின்ன பையனா இருப்பாங்க, சின்ன பசங்களா எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. இப்போ ஒரு நல்ல ஏஜ் குரூப்ல ரொம்பவே சூப்பரா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அடுத்ததா கடைசியா முக்கியமா ஒண்ணு சொல்லி ஆகணும், ஹாப்பர். ஹாப் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. அதுதான் இந்த வெப் சீரிஸ்ல இந்த வால்யூம்ல மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்டே டீசர்ல சொல்லிட்டாங்க, பட் இருந்தாலும் அவரை எப்படி வந்து அங்கிருந்து காப்பாத்துறாங்க அப்படிங்கறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா காமிச்சிருந்தாங்க. இந்த வெப் சீரிஸ்ல இன்னொரு முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் பிளாஷ்பேக் சொன்ன விதம். பொதுவா வந்து எல்லா வெப் சீரிஸ்லயும் பிளாஷ்பேக் சும்மா நார்மலா சொல்லிடுவாங்க, பட் இந்த டைம்லயே பிளாஷ்பேக் காமிக்கிற மாதிரி ஆனது ஒரு மிகப்பெரிய பிளஸ் ஆனது. இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் 4 வால்யூம் 1க்கு நம்ம டாக்குமெண்ட் ஸ்டீல் கொடுக்குற ரேட்டிங் எவ்வளவு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 3.5 out of 5. இந்த வெப் சீரிஸா கண்டிப்பா எல்லாரும் வந்து முன்னாடி பாத்துருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம குயிக்கா பாத்துருங்க. ஏன்னா ஜூலை 1ன்றதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இல்ல, பட் அதுக்கு முன்னாடியே நீங்க பார்த்து முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸைட்டிங் ஃபேக்டர் டாப் நாச்சா இருக்கும் தான் சொல்லணும். ஸ்டே கனெக்டட் வித் டார்க்மேன்ஸ் டிவி.